ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ஹோட்டல் அண்ணாச்சி, சைவ சைவ உணவகம் துடியலூர். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ரிலீஸ் ஆன நடிகர் விஜயோட பீஸ்ட் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ துடியலூர் முருகன் தியேட்டர்ல ரசிகர்களோட கொண்டாட்டம் எப்படி இருந்துச்சுன்னு, படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நடிகர் விஜய் நடிச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் பீஸ்ட் திரைப்படம் காலையில 4 மணிக்கு வெளியே இருக்கு. துடியலூர் முருகன் தியேட்டர்லயும் 4 மணிக்கு ரசிகர் ஷோவோட படம் வெளியே இருக்கு. பீஸ்ட் படம் 4 மணிக்கு ரிலீஸுங்கிறதுனால விஜய் ரசிகர் நைட்டு 1 மணிலேருந்து தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்த விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக டிஜே மியூசிக் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் விஜய் நடித்த படங்களோட பாட்டுகளை போட்டு ரசிகர்கள் ஆட வச்சாங்க. இடையிடையில் வானவேடிக்கையும் பட்டாசும் கொளுத்துனாங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக போலீஸ் பாதுகாப்பும் போட்டிருந்தாங்க. விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக தியேட்டரில் பல இடங்களில் ஃப்ளக்ஸ் பேனர் வச்சுருந்தாங்க. சிலர் அவங்களோட கார் பேனட்டில் பீஸ்ட் படத்தோட ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. காலையில் 3:30 மணிக்கு படம் பார்க்க வந்திருந்தவங்க வரிசையாக நிற்க வச்சு டிக்கெட்டை செக் பண்ணி தியேட்டருக்குள்ளே விட்டாங்க. சரியா 4 மணிக்கு பீச் திரைப்படம் வெளியாச்சு. இந்த படத்தில் இந்தியாவோட உளவு அமைப்பான ரா அமைப்பில் விஜய் வேலை செய்கிறாரு. சீக்ரெட் ஆப்ரேஷனில் காஷ்மீர் பகுதியில் ஒரு தீவிரவாத கும்பலிட்டிருந்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரியும், அதில் ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சு தீவிரவாதியை சுடும்போது அதில் ஒரு குழந்தை இறந்துடுறதால அதில் வருத்தப்பட்டு ரா அமைப்புலேருந்து வெளியே வந்து மனநல மருத்துவர்கிட்ட சிகிச்சையில் இருக்காரு.
தான் இருக்கலாம். டீம் ஸ்பேரோ ரெடி, லான்ச் பண்ணலாமா? வெயிட்டிங் ஃபார் யுவர் கன்ஃபர்மேஷன். ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஹீரோயினை சந்திக்கிறாரு. அங்கே தான் அந்த அலமத்தி சாங் வருது. அங்கே ரெண்டு பேருக்கும் லவ் ஆயிருக்கு. விஜய் ஹீரோயின் வேலை செய்கிற ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விடுறான். அந்த கம்பெனியோட முதலாளி யாரும் பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ். இந்த படத்தில் விடிவி கணேஷோட காமெடி பல இடங்களில் சிரிப்பு வரவழைக்குது. இதில் சென்னையில் இருக்க ஒரு மாலில் செக்யூரிட்டி வேலை சம்மந்தமாக விடிவி கணேஷ் விஜய் ஹீரோயின் எல்லாரும் போகிறாங்க. அந்த நேரத்தில் மாலில் சில நடவடிக்கை பார்த்து விஜய்க்கு சந்தேகம் வருது. 100 கால் பண்ணி சொல்கிறாரு, அதுக்குள்ளே தீவிரவாதிங்க மாலை ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிற தீவிரவாதிங்க அவங்க ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போட தலைவனை விடுதலை செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அதிகாரிகளுக்கு தெரிய வருது விஜய் மாலில் இருக்கிறதும். வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை பத்தி யோசிக்காம நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்கும். ஹைஜாக் பண்ணி உள்ள ஒரு 15,000 பேரை உங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன்னா திஸ் இஸ் ஹைலி பாசிபிள். நாங்க உங்க லீடர் வேல்யூ பண்ணாலும் கூட நீங்க வேல்யூ பண்ண மாட்டது சர்ப்ரைசிங்கா இருக்கு. எனிவே தெரியலையே, தரலன்னா என்ன பண்ண காத்திருக்காங்க? பெரிய போராட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன், பாக்கலாம். அதுல விஜய் ஒரு தீவிரவாதியை கடத்தி அவன் மூலமா என்ன பண்றாங்கிறத கேட்டு ஒரு ஒரு தீவிரவாதிய கொண்டு பொதுமக்களை கொஞ்சம் காப்பாத்துறாரு. பக்கத்துல கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு டார்க் ரூம்ல கிளைமேக்ஸ்ல எல்லா தீவிரவாதியும் பிடிச்சி மால்ல இருந்து எல்லாத்தையும் காப்பாத்திடுறாரு. அப்புறம் பாகிஸ்தான் போய் மறுபடியும் அரசாங்கம் விடுவிச்ச அந்த தீவிரவாத கும்பலோட தலைமை பிடிச்சிட்டு வர்றாரு. இதுதான் கதை. மொத்த இடத்தோட கட்டணும் இல்ல.
பர்மிஷன் வாங்காம உங்க விஷயத்துக்கு பண்ணிட்டு வரதுக்கெல்லாம் எங்களால ஏர் சப்போர்ட் கொடுக்க முடியாது. புரியுதா? உங்ககிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கணும்னா அப்புறம் தான் என்னைக்கு போய் உமார் சார். நீங்க எல்லாரும் எலெக்ஷனுக்கு மட்டும்தானே பயப்படுறீங்க. எப்படி எப்படி? அவங்க நம்ம ஊர்ல வந்து மாலை ஹைஜாக் பண்ணி நம்மளே பிளாக்மெயில் பண்ணி உமார் பருக்கு கூட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது. காமெடிக்காக யோகி பாபுவும் கிங்ஸ்லியும் போட்டிருக்காங்க, ஆனால் அவங்க காமெடி சுத்தமாக இடுபடலை. அதிகமாக துப்பாக்கி சத்தமும் கத்தியும் ரத்தமாகவே இருக்குது. நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. முதல் பாதியில் எல்லா தீவிரவாதிகளும் துப்பாக்கி வச்சு சண்டை போட்டாங்க. கிளைமேக்ஸில் எல்லோரும் கத்தி வச்சு சண்டை போடுறாங்க. இந்த படத்தில் விஜயோட டான்ஸு, ஃபைட்டு, ஸ்டண்ட் சீன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் படம் விறுவிறுப்பாக போகிறதால கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம்.